எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு பனாமா கெனாலோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். இதோட வரலாறு நாம் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல சூஸ் கெனாலோட வரலாறையும் தெரிஞ்சுக்கணும். 1869 வரைக்கும் இந்தியாவோட வளங்களை பிரிட்டிஷ் பிரிட்டனுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா 19,800 கிலோமீட்டர் மடகாஸ்கர் வழியாக சவுத் ஆப்பிரிக்காவை சுற்றிக்கிட்டு தான் போகணும். 1869 டிலாப்சிஸ்னு ஒரு இன்ஜினியரால இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஓபன் ஆகுது, அதுதான் சூஸ் கெனால். இந்த கெனால் ஆப்பிரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவுல எகிப்துல உலக வரைபடத்தையே பிரிக்குது. இந்த கெனால் மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்குது. இப்போ பிரிட்டிஷ் இந்த சூஸ் கெனால் வழியா இந்தியாவுக்கு வர வெறும் 11,600 கிலோமீட்டர் தான். இந்த சூஸ் கெனால் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் டிலாப்சிஸ் உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகிறாரு. அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா சிவில் வாருக்கு அப்புறம் வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி பாதையில போச்சுன்னு லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். அப்போ நியூயார்க் சிட்டியிலிருந்து இராணுவமும் சரக்குகளும் அமெரிக்காவின் அடுத்த பகுதியில் இருக்கிற சான் பிரான்சிஸ்கோக்கு வரணும்னா தர வழியா சரியான சாலை வளர்ச்சி இல்லாத அந்த காலத்துல 4 மாசமும் கடல் வழியா தென் அமெரிக்காவை சுத்திக்கிட்டு வர 6 மாசமும் ஆச்சு. அப்ப இவங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட்டும் இருந்தது. அது ஒரு கப்பல்ல சரக்கோட பனாமா வந்து அங்கிருந்து 85 கிலோமீட்டர் தரை வழியா அதோட அடுத்த பகுதிக்கு போய் வேற ஒரு கப்பல் மூலமா சான் பிரான்சிஸ்கோக்கு போறது. இதுக்கு இவங்களுக்கு வெறும் 2 மாசம் தான் ஆச்சு. ஒரு கப்பல் தென் அமெரிக்காவை சுத்திக்கிட்டு சான் பிரான்சிஸ்கோ வரணும்னா 20,900 கிலோமீட்டர் ஆகும். இந்த தூரம் இப்போ பனாமா ரயில் பாதை வழியா வெறும் 8,300 கிலோமீட்டருக்கு குறைஞ்சிருச்சு. ஆனா இந்த வழியில சரக்குங்களை 2 கப்பலுக்கு ஏத்தி இறக்கணும். பிரான்ஸ் சூஸ் கெனால் கட்டினதால ஃபேமஸ் ஆன டிலாப்சிஸ பனாமாவுக்கு அனுப்பி அங்க ஒரு கெனால் கட்டுறதுக்கு திட்டமிடுது. பனாமாவில் தங்கி ஆராய்ச்சி பண்ண டிலாப்சிஸ் அங்க கெனால் கட்டுறதுக்கான வேலைகளை தொடங்குறாரு. கடல் மட்டத்திலிருந்து அதிக உயரம் இல்லாத பாலைவன நிலப்பரப்புல சம அளவுடைய மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைச்சதுதான் சூஸ் கெனால். ஆனா பனாமாவோட நிலப்பரப்பு கடல் மட்டத்திலிருந்து 85 அடி உயரம் அதிகம். மேலும் அட்லாண்டிக் கடலும் பசிபிக் கடலும் சமமான லெவல்ல கிடையாது. இதையெல்லாம் யோசிக்காம இவர் 1878 இந்த கெனால் கட்டுற திட்டத்தை தொடங்குறாரு. சரியான மருத்துவ வளர்ச்சி இல்லாத அந்த காலத்துல அங்க வேலை செய்யறவங்களோட இறப்பு எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. இதை கட்டும் போது சராசரியா ஒரு நாளைக்கு 50 பேர் இறந்து போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தெரியாம தொடர்ந்து இவங்க 1000 புதிய இந்தியர்களையும் கரீபியன்களையும் வச்சு 9 வருஷம் இந்த கெனால் கட்டுற வேலையை தொடர்ந்து செய்யறாங்க. 1889 இப்போ மொத்தம் 25,000 பேர் மலேரியா மஞ்சள் ஃபீவராலையும் தொடர்ந்து பெஞ்ச மழையாலையும் இறந்து போறாங்க. இப்போ பிரான்ஸ் 640 கோடி அமெரிக்கன் டாலர் நஷ்டத்துல இந்த திட்டத்தை கைவிட்டுறாங்க. இப்போ இத அமெரிக்கா தொடர்ந்து கட்ட முடிவு செஞ்சு பிரான்ஸ் கிட்ட இருந்து $40 மில்லியனுக்கு இதை வாங்குறாங்க. அமெரிக்கா இதை வாங்கினதுக்கு அப்புறம் 1892 பிரான்ஸ் ஆதிக்கத்துல இருந்த பனாமா கொலம்பியாவின் கட்டுப்பாட்டுக்கு வருது. இப்போ கொலம்பியா அமெரிக்கா $40 மில்லியனுக்கு பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கின இந்த கொலம்பியா திட்டத்தை தொடர விடாம தடுக்குது. ஆனா கொலம்பியாவோட ஆதிக்கத்துல இருக்க விரும்பாத பனாமா 1903 அமெரிக்காவோட உதவியால கொலம்பியாவில இருந்து பிரிஞ்சு தனிநாடாகுது. பனாமா தனிநாடு ஆனதுக்கு அப்புறம் 1904 சில ஒப்பந்தங்கள் அடிப்படையில இந்த பனாமா கெனால் பகுதியை அமெரிக்காவுக்கு தராங்க. இதுக்காக அமெரிக்கா பனாமாவுக்கு $10 மில்லியன் பணமும் வருஷ சந்தாவா $2,50,000 பனாமாவுக்கு இராணுவ பாதுகாப்பு தர்றதாவும் அமெரிக்கா பனாமா ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. 1904 இந்த முறை அமெரிக்கா பனாமா கெனால் கட்டுறதுக்காக ஒரு புதிய திட்டத்தை வடிவமைக்குது. இந்த முறை இன்ஜினியர் ஜான் எஃப் ஸ்டீவன் கெனால் கட்டுறதுக்காக அமர்த்தப்படுறாரு. இவர் கெனால் கட்டுறதுக்கு வர தொழிலாளர்களோட ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்காரு. அவர் அங்க தொழிலாளர்களுக்கு வர மலேரியாவுக்கும் மஞ்சள் ஃபீவருக்கும் கொசுக்கள் தான் காரணம்னு கண்டுபிடிக்கிறாரு. இவர் கொசுக்களை அழிக்கவும் மலேரியா மஞ்சள் ஃபீவரை தடுக்கவும் பல வழிமுறைகளை அறிமுகப்படுத்துறாரு. இவங்க முதல் கட்டமா பனாமால இருந்த கட்டுன் ஏரியோட தண்ணி கடல்ல கலக்க விடாம ஒரு டேம் கட்டுறாங்க. இதனால ஏரியோட அளவு பெருசாகுது. இப்போ குறைஞ்ச தூரம் கால்வாய் வெட்டி ஏரியையும் கடலையும் சேம்பர் மூலமா இணைக்கிறாங்க. இந்த சேம்பர் மூலமா ஏரியையும் கடலையும் இணைக்கிறதால ஏரியோட நல்ல தண்ணியும் பாதுகாக்கப்படுது. இந்த சேம்பர்ல கப்பல் லாக் செய்யப்பட்டு எந்தவித மோட்டாரும் இல்லாம கிராவிட்டி மூலமா ஒரு சேம்பர்ல இருந்து இன்னொரு சேம்பருக்கு தண்ணி அனுப்பப்பட்டு கப்பல் ஏரியோட மட்டத்துக்கு மேல தூக்கப்படுது. ஏரியை கடந்த கப்பலை திரும்ப சேம்பர்ல அடைக்கப்பட்டு இதே முறைய ரிவர்ஸ்ல செஞ்சு கப்பல் அடுத்த கடல்ல இறக்கி விடப்படுது. இந்த சேம்பர் ஒவ்வொன்றும் 1000 அடி நீளமும் 110 அடி அகலமும் கொண்டது. இந்த சேம்பரோட அளவு தான் அந்த காலத்துல கப்பல் கட்டுறவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவா இருந்தது. இதுக்குள்ள நுழைய முடிஞ்ச கப்பல்களுக்கு பனாமா கப்பல்னு பெருசாவும் எழுதப்பட்டிருந்தது.
1914 கட்டி முடிக்கப்பட்ட இந்த கெனால் மூலமா தன்னை ஒரு வல்லரசுன்னு அமெரிக்கா இந்த உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சுது. வருஷத்துக்கு 13,000 கப்பல், 120 மில்லியன் டன் பொருட்கள் இந்த கெனால கடந்து போகுது. இதனால அப்போ அமெரிக்காவுக்கு வருஷத்துக்கு $600 மில்லியன் டோல் கட்டணமா கிடைச்சது. எல்லா துறையிலையும் வளர்ச்சி அடைஞ்ச உலகம் இப்போ வேகமா போகக்கூடிய முன்ன விட பெரிய கப்பல்களை தயாரிக்க ஆரம்பிச்சது. பனாமா கெனாலுக்குள்ள நுழைய முடியாத அதிக சரக்குகளை எடுத்துக்கிட்டு வேகமா போற இந்த பெரிய கப்பல்கள் தென் அமெரிக்காவை சுத்திட்டு போறதுக்கும் தயாரா இருந்தது. பனாமா கெனாலுக்கு இப்போ பெரிய கப்பல்கள் வர்றது குறைஞ்சிடுச்சு. பனாமா கெனாலுக்கு வெறும் 105 அடி அகலம் இருக்கிற சின்ன கப்பல்கள் மட்டும் வர ஆரம்பிச்சது. வருமானமும் குறைய ஆரம்பிச்சது. 82 வருஷம் இதுல லாபம் பார்த்த அமெரிக்கா வருமானம் குறைஞ்சதாலையும் சில பிரச்சனைகளாலையும் 2000 இந்த கெனால பனாமாவுக்கு திருப்பி தராங்க. கெனால கடந்து போற கப்பல்களோட வருமானத்தை மட்டும் நம்பி இருந்த பனாமா அதோட வருமானத்தை அதிகரிக்கணும்னா இப்ப பெரிய கப்பல்களும் கடந்து போற மாதிரி இந்த கெனால பெருசாக்கணும். பனாமா 2007 இந்த கெனால பெருசாக்குற திட்டத்தை தொடங்குறாங்க. மிகப்பெரிய மலைகள் பாம் வச்சு தகர்க்கப்பட்டு பெரிய பெரிய கப்பல்கள் போற மாதிரி 181 அடி அகலமும் 1400 அடி நீளமும் கொண்ட முன்ன விட பெரிய சேம்பர்கள் உருவாக்கப்படுது. 2015 தொடங்கப்பட்ட இந்த கெனால் இப்போ 2018 மட்டும் 248 கோடிய லாபமா சம்பாதிச்சிருக்காங்க. 1850-1855 அமெரிக்காவால ரயில் ரோடு, 1881-1889 பிரான்சோட சி லெவல் கெனால் முயற்சி, 1904-1914 மறுபடியும் அமெரிக்காவால லாக் சேம்பர் முறையில கெனால், 2007-2015 பனாமாவோட புதிய பெரிய கெனால், இதுதான் இந்த கெனாலோட சுருக்கமான வரலாறு. ஆனா உண்மையிலே இந்த கெனால் உலக வரைபடத்திய சுருக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.